Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 9th standard max chapter 1 x is 1.3 first sum. Using the given Venn diagram, write the elements of A, B, A union B, A intersection B, A difference of B, B difference A, A dash, B dash and then universal. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வென் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த வென் டயக்ராம் வச்சு இந்த வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ஏ என்ன? இந்த வென் டயக்ராமில் ஏ பாட்டினா பாருங்க, இந்த ஏ என்ன, இந்த ரிங்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த ரிங்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் ஏ வேல்யூஸாக வரும்? 2, 4, 7, 8, 10. ஸோ ஆர்டராக தான் எழுதணும் இல்லை, ஆர்டராக எழுதுனா நம்ம வேல்யூஸ் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏ வேல்யூ ஈக்குவல் டு 2, 4, 7, 8, 10. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி பின்னா அதே சர்க்கிள், இந்த ஃபுல் சர்க்கிள் பி இல்லை, ஆர்டர் பண்ணுங்க பார்க்கலாம். 3, 4, 6, 7, 9, 11. எது இருக்கண்ணா? 3, 4, 6, 7, 9, 11. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ யூனியன் பி. யூனியன் மீன்ஸ் என்ன? யூனியன் என்ன? ஆல் த எலமெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், யூனியன்னா ஆல் த எலமெண்ட்ஸ், எல்லா ஏ வேல்யூஸும் எல்லா பி வேல்யூஸும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன். ஸோ அப்போ எப்படி ஆர்டராக எழுதலாம்? ஸோ இது ஆல்ஃபாபே, இந்த நம்பர் வைஸ் ஆர்டரில் எழுதலாம். ஓகேவா? நம்ம 2, 10, 8 அப்படி எழுதணும் இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணி எழுதும் மிஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ எழுதலாமா? அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது ஆல் த வேல்யூஸ்னாலும் நான் ஃபர்ஸ்ட் இதை ப்ரெசென்ட் பண்ணி ஸ்டெப்பில் காட்டணும். ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூஸ் எழுதிட்டேன், ஏ வேல்யூஸ் உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே தெரியும். நெக்ஸ்ட் யூனியன் போட்டேன், இங்கே பி வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இப்போ ஏ யூனியன் பி என்ன சொன்னிருக்கேன்? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸாக இருந்தாலும் அது எழுத வேண்டாம், ஒரு டைம் எழுதினா போதும். இப்படி கூட எழுதலாம், 2, 4, 7, 8, 10, 3, 6, 9, 11 அப்படியும் எழுதலாம். பட் ஆர்டராக இருந்தால் கிளியராக இருக்குன்றதுனால ஆர்டர் பண்ணி எழுதுறேன், நீங்களும் அப்படி ஆர்டராகவே எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன் என்ன? காமன் எலமெண்ட்ஸ். ஏக்கும் பிக்கும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். ஸோ ஏ வேல்யூஸ் இங்கே கொஸ்டின் இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி 2, 4, 7, 8, 10 இன்டர்செக்ஷன். பி வேல்யூ 3, 4, 6, 7, 8, 9, 11. இன்டர்செக்ஷனில் ரெண்டுத்துக்கு காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? இல்லை. இங்கே 4 இருக்குது, இங்கே இருக்கா? ஆமாம், இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4. வேறு என்ன வேல்யூஸ் காமனாக இருக்குது? 7. வேறு எந்த வேல்யூஸுமே காமனாக இல்லை, அங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து 4 and 7. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் மீன்ஸ் 4 and 7. யூனியன் மீன்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, எல்லா எலமெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி எழுதுவோம். இன்டர்செக்ஷன்னா ஏபிக்கும் காமனாக இருக்க எலமெண்ட் மட்டும்தான் எழுதுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பின்றது ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏ எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஏ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 7, 8, 10. ஏ எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன். டிஃப்ரென்ஸ் பி எலமெண்ட்ஸ் இங்கே என்ன இருக்குது? 3, 4, 6, 7, 9, 11. பி எலமெண்ட்ஸ் இங்கே எழுதிட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் சேமாக இருக்கிறது கேன்சல் பண்ணும், ஏலியும் பிலையும். 4, 4, 7, 7. ஸோ அதுக்கப்புறம் ஏ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பின்னா ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபாபெட்டு என்ன ஆல்ஃபாபெட்டோ அதோட பேலன்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் எழுதணும். இங்கே என்ன இருக்குது? ஏ. ஏவோட பேலன்ஸ் ஆல்ஃபாபெட் 2, 8, 10. ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பின்னா 2, 8, 10. கிளியர்? அதே மாதிரி தான் பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்கணும். பி வேல்யூஸ் எல்லாம் எழுதிட்டேன். பி வேல்யூ என்னென்ன இருக்குது? 3, 4, 6, 7, 9, 11 டிஃப்ரென்ஸ். ஏ வேல்யூ என்ன? 2, 4, 7, 8, 10. இங்கே இருக்குல்ல, மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சேமாக இருக்கிறது கேன்சல் பண்ணால் 4, 4, 7, 7. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? நம்ம பியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? பி. அப்போ பியில் இருக்க பேலன்ஸ் வேல்யூஸ் தான் பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ. 3, 6, 9, 11. கிளியர்? நெக்ஸ்ட் இதுலேயே 7th டிவிஷன், ஏ டேஷ். இது ஏ டேஷ்னு சொல்லு, இல்லை காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏ பவர் சின்னு எழுதும், இல்லை ஏ டேஷ்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணோம்? யூனிவர்சல் செட் தான் ஏ ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகேவா? யூனிவர்சல் செட்னா எப்படி நம்ம எழுதுவோம்? நம்ம இங்கே பாருங்கள், யூனிவர்சல் செட்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லாமும், அதே மாதிரி இது ஃபுல் பாக்ஸ், இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ரிங்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் ஆர்டராக எழுதணும். 1, 2, 3, 4, 6, 8, 9, 10, 11, 12. ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே எழுதிட்டேன். எல்லா எலமெண்ட்ஸ் அந்த டயக்ராம் உள்ள அந்த ரிங்கில் அந்த பாக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் தான் யூனிவர்சல், எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஏவோட வேல்யூஸ் மட்டும் எழுதணும். ஏ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? 2, 4, 7, 8, 10 பார்த்தோம்ல. ஸோ அந்த வேல்யூஸ் எழுதிடும். இப்போ ஏலியும் யூனிவர்சல்லையும் காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ண போகிறோம். 2, 2, 4, 4, 7, 7, 8, 8, 10, 10. அப்படி இருக்கா? அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி நாம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அதோட வேல்யூஸ் எழுதுமோ, அதே மாதிரி இந்த யூனிவர்சலில் பேலன்ஸ் என்ன அமௌண்ட் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம ஏ டேஷ்னு எழுதுவோம், இல்லை ஏ காம்ப்ளிமெண்ட்னு எழுதுவோம். என்னென்ன வேல்யூஸ் பேலன்ஸ் இருக்குது? 1, 3, 6, 9, 11, 12. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ டேஷ்னு எழுதுவோம். ஸோ அந்த வேல்யூஸ் இருக்கா 1, 3, 6, 9, 11, 12. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், பி காம்ப்ளிமெண்ட் எழுத போறோம். ஸோ பி காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எப்பயும் போல யூனிவர்சல் நம்ம ஏகே கண்டுபிடிச்சோம்ல, ஸோ 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 11, 12 எழுதிடும். அது மாதிரி இங்க என்ன ஏ பதில் என்ன எழுதணும், பி வேல்யூஸ் எழுதணும். பி வேல்யூ வந்து 3, 4, 6, 7, 9, 11. சேமா இருக்கிறது கேன்சல் பண்ணும், 3, 3, 4, 4, 6, 6, 7, 7, 9, 9, 11, 11 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ யூனிவர்சல்ல பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் பி காம்ப்ளிமெண்டா எழுதணும். என்னென்ன வேல்யூ இருக்கு, 1, 2, 8, 10, 12. கிளியர்? ஸோ ஃபைனலாக கொடுத்துருக்கதை அவங்க யூனிவர்சல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் தான் நம்ம ஏற்கனவே இதில் எடுத்து போட்டிருக்கோம், ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே எடுத்து எழுதிடலாம், 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12. கிளியர்? தேங்க்யூ.